வணக்கம், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி வந்து மார்ச் 1ஆம் தேதி, ஒரு கார் ஒன்று எடுக்கலான் ரொம்ப நாளாக பிளான் இருந்துச்சு. ஸோ வெர்னா தான் எடுக்கணும்னு யோசிச்சுக்கிட்டு இருந்தது. அப்புறம் இந்த சிப்செட் ப்ராப்ளம் அது இதுன்னு நிறையா சொன்னதுனால வந்து டெலிவரி வந்து தள்ளி போயிட்டே இருந்துச்சு. ஸோ சரி, ஆக்சுவலாக வெர்னா அண்ட் வந்து ஹோண்டா சிட்டி ரெண்டுமே வந்து எப்பயுமே ப்ரியாரிட்டியில் தான் இருக்கும். ஸோ அந்த வெர்னாவில் வந்து சில ஃபீச்சர்ஸ் வந்து இந்த சீட்டில் வந்து ஏசி வர்றது இது மாதிரி விஷயங்கள்லாம் வந்து அடிஷ்னலாக இருக்கும். ஸோ அதனால் வெர்னா போகலாம் அப்படின்னு யோசிச்சிருந்தேன். பட் டிலே ஆகிட்டே இருக்கிறதுனால அந்த இதை ட்ராப் பண்ணிவிட்டு ஹோண்டா சிட்டி போகலாம் அப்படின்னு முடிவு பண்ணியாச்சு. ஸோ வண்டி ரெடி ஆகிடுச்சு, நம்பர் பிளேட் எல்லாம் போட்டு இங்கே நிற்கிது. ஸோ இப்போ டெலிவரி எடுக்க போயிட்டுருக்கேன். சரி ஓகே, ரொம்ப நாள் ஆச்சு, வீடியோலாம் போட்டு இதை ரெக்கார்ட் பண்ணி போடலாமே அப்படின்ட்டு ரெக்கார்ட் பண்ணுறேன். ஹோப் எல்லோரும் சேஃபாக இருக்கீங்கன்னு நம்புகிறேன். ஸோ இந்த டெலிவரி எடுக்கிற வீடியோஸ்லாம் வந்து பாருங்கள். இது வந்து மேன்செஸ்டர் ஹோண்டா. நம்ம அந்த ரமணி கார்ஸ் இருக்காங்கல்ல, இங்கே கோயம்புத்தூரில் வந்து தெரியும், ரமணி கார்ஸ்ன்ட்டு அவங்களோட ஷோரூம் தான் இது. இதுதான் ஆஃபீஸ் பக்கத்தில் இருந்துச்சு, இங்கே தான் அப்பப்போ வந்து பார்ப்போம், ஹோண்டா சிட்டி பார்க்கணும் அப்படின்ட்டு. ஸோ அதனால் இங்கேவே எடுத்துடலாம் அப்படின்னு எடுத்துட்டோம். அம்மா வெயிட் பண்ணிகிட்டு இருக்காரு, 10 10 பைக். அந்த அண்ணன் தான் வெயிட் பண்ணிட்டு. கைஸ், இவர் தான் ராஜீவ். ஸோ அவர் தான் நம்மளுக்கு வந்து சேல்ஸ் கன்சல்டன்ட்டு, பயங்கரமாக சர்வீஸ் பண்ணுவார். அது வந்து 2 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தது, ஸ்டேட்டஸில் வந்து வச்சார் இவரோட இந்த வண்டிலாம் அவைலபிள் பண்ணிட்டு. நான் கேட்டேன் எப்போ கிடைக்கும் அப்படின்னு, ரெடியாக இருக்குது சார் உடனே எடுத்துக்கலாம் அப்படின்னாங்க. சரின்ட்டு அப்படியே புக் பண்ணது தான் இருக்குது. நான் சொல்லியிருந்தேன் வெர்னாவா சிட்டியான்னு, நான் வந்து டேலமலை இருந்தேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஸோ அது வந்து சிட்டி போன காரணம் வந்து அவர் ராஜீவ் தான், மேன்செஸ்டர் தான். தேங்க்ஸ். ஸோ இதுதான் அவங்க ஷோரூமு, அடுத்து காமிக்கிறேன். ஸ்பீடாமீட்டர் வந்து அன்லாக் மீட்டர் இருக்கும், அதுவுமே உங்களுக்கு வந்து இக்னிஷன் நீங்கள் ஆஃப் பண்ணிட்டீங்கன்னா ஃபுல்லாகவே பிளாக்காக தான் இருக்கும். இக்னிஷன் ஆன் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு அந்த மீட்டரில் பார்த்தீங்கன்னா அவுட்ரு டெம்பரேச்சர் பார்த்துக்கலாம் சார், டிஸ்டன்ஸ் டு எம்டி, ட்ரிப் ஆன்லெஸ் ஏபின்னு சொல்லி ரெண்டு ட்ரிப் ஆன்லெஸ் கொடுத்துருவாங்க சார், அந்த ரெண்டுமே நீங்கள் செக் பண்ணிக்க முடியும். ப்ளஸ் மீட்டரில் வந்து பார்த்தீங்கன்னா டிஜிட்டல் மீட்டரில் வந்து உங்களுக்கு என்னென்ன அடிஷனல் ஃபீச்சர்ஸ் கொடுக்குறாங்கன்னா இன்ஃபர்மேஷன் வந்துடும் சார், டேக்கோமீட்டர் வந்துடும், ப்ளஸ் ஜி மீட்டர்னு ஒரு ஆப்ஷன் ஒன்று கொடுக்குறாங்க சார். எக்ஸ்ட்ரா வெஹிக்கிளோட ஸ்டெபிலிட்டி கண்ட்ரோல் எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்னு நடுவில் ஒரு புள்ளி வச்சுட்டு அடிக்கடி இருக்குங்க. ஆமாம், அதாவது நீங்கள் ஹைவேஸில் ட்ராவல் பண்ணும்போது வண்டியோட ஸ்டெபிலிட்டி எந்த அளவுக்கு இருக்குங்கிறத நீங்கள் மீட்டரில் செக் பண்ணிக்க முடியும் சார். சேரை உருட்டி உருட்டி இருக்குது, உள்ளே பார்த்துருவோம் மீட்டிலே இருக்கு சார். அது வந்து ஆக்சுவலாக கண் பிரேக்கிங் வந்து உங்களுக்கு வந்து ப்ராப்ளம் அந்த இடத்துல ஐட்டிருக்கு, காமிக்க முடியாது, டெமோ காமிக்க முடியாது. நானும் இந்த கடைசியில் இந்த ஏர் பேக் டெமோ பார்த்துலாம் பார்க்குறீங்க, பார்க்கலாம் கண்டிப்பாக. ஏன்னா நம்ம டஸ்டர் ஆக்சிடென்ட் ஆச்சுல, அப்போ ஏர் பேக் வரட்ட முன்னாடி ஜெனரேஷன்ல எப்பயுமே வந்து எந்த ஒரு புது ஐட்டம் வாங்கினாலும் ஒன்று பண்ணுவேன் எப்பயும், அதில் ஃபஸ்ட்டு பண்ணிடுவோம். அது மாதிரி நமக்கு லோ ஃபியூவல் வார்னிங் வந்துருக்கு, சீட் பெல்ட் நம்ம போடல, இந்த மாதிரி வெஹிக்கிள் ஸ்டார்ட் அண்ட் ஸ்டாப் கவர் ஃபுல்லாமே எடுத்துருங்கண்ணா. இது ரேஞ்ச் அண்ட் ஃபியூவல் சார், இது வந்து நம்ம லாங் ட்ரிப் நீங்கள் எதாவது போறீங்கன்னா நீங்கள் லாங் ட்ரிப் பண்ணுங்கள் ஜீரோ. இது ட்யூட்டரா? ஆ, ட்யூட்டர் சார். இது நாலு டோர், நாலு ஸ்பீக்கர்ஸ் ப்ளஸ் ட்யூட்டர்ஸ் வந்துருக்கு சார உங்களுக்கு. ஆக்சுவலாக நம்ம வந்து ஏன் இவ்வளோ தூரம் கேட்குறேன் அப்படின்னா, இதுவே டெஸ்ட் ட்ரைவே நம்ம வந்து ஆக்சுவலாக அது டெஸ்ட் ட்ரைவ் மாதிரியே பார்க்கல. ஆமாம், டெஸ்ட் ட்ரைவ் மாதிரியே பார்க்கல, அப்படியே டேரெக்டாக புக் பண்ணியாச்சு.
புக்கிங் முடிச்சுட்டு அதுவும் ஏர்போர்ட் போற வழியில வந்துட்டு எங்க ஏர்போர்ட்ல விட்டுருங்கன்னு சொல்லிட்டு போனோம். அப்படியே ஏர்போர்ட் போய் டிராப் பண்றோம். இது என்ன சார், இது ஆக்சுவலா இந்த டிராக்ஷன் கண்ட்ரோல், டிராக்ஷன் கண்ட்ரோல்க்கான ஆன் ஆஃப். நமக்கு இந்த சிக்னல் இருக்குது, இதுக்கு அடுத்த சிக்னல் யூட்டில் ஹெச்பி பங்கு இருக்கிறது. ஆமாம், அந்த பங்கில் கொடுக்குற 5 லிட்டர் பெட்ரோல் ஃப்ரீ ஆஃப் காஸ்ட் சார். இப்போ இது வந்து இக்னிஷனில் ஓடிட்டு இருக்கீங்களா? இப்போ ஸ்டார்ட் ரெண்டாவது கிளச் ப்ரெஸ் பண்ணி இந்த பட்டனை ஓகே, கிளச் இல்லாமல் பண்ணோம்னா சும்மா வண்டி ஆன்ல இருக்கும். அவருக்கு நாங்கள் சாப்பிடுவோம், கொடுங்க கொடுங்க, அவருக்கு கொடுங்க. நம்ம இந்த ஹெச் லோகோ இருக்காது, இதுக்கு நேரம் இந்த இடத்துல கை வச்சிங்கன்னா இங்கே வந்து ஸ்மார்ட் கேமரா பக்கத்துல பாத்தீங்கன்னா இந்த பாட்டில் கிரீன்லாம் இருக்குல்ல, மிலிட்டரி கிரீன் சொல்றாங்க அந்த மாதிரி கலர் இருக்கும். இந்த வெயில் போட்டாலும் பாருங்க, இந்த கோல்டு கலரா தெரியும். இந்த கலர் வந்து டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்டா தெரியும். நீங்க டிராவலிங் பை ரோட் நீங்க டிராவல் பண்ணும் போது இந்த கலர் 3 கலரா தெரியும். வாங்க போய் பார்த்துடலாம். மெமரி ஃபோம் பில்லோ சார், நீங்க நார்மல் நீங்க வெளியே உள்ள பில்லோ மாதிரி கிடையாது சார், மூணால இருந்து கொடுக்குறது சார். இது வந்து மெமரி ஃபோம் சார், நம்ம இந்த பில்லோவை நம்ம எப்படி கிரஷ் பண்ணாலும் சரி சார், ஃபுல்லா நம்ம இதை கிரஷ் பண்ணாலுமே உங்க வயசுக்கு நான் குழந்தை தானே. அப்ப ஹில் ஸ்டேஷன் போனா ஓபன் பண்ணிக்கலாம்ல, அப்ப வாங்க ஊட்டி போலாம். சுபாஷ் வச்சுருங்க. அதே போட்டு தேய்ச்சி எடுத்துருவோம். அப்படியே இந்த கலர் க்ளீன் பண்ணுற பொறுத்தவரைக்கும் எப்போ வந்து மைக்ரோஃபைபர் கிளாத் யூஸ் பண்ணுங்கள். டஸ்ட் இருக்குன்னா ஃபஸ்ட்டு தட்டி விட்டுட்டு அதுக்கப்புறம் தொடங்க. நீங்கள் அப்படியே டவல் வச்சு தொடச்சிக்கோனா ஸ்க்ராச்சஸ் ஆகும். ஃபஸ்ட்டு அந்த மண்டலை தட்டி விட்டுட்டு அதுக்கப்புறம் தொடங்க. ஆமாம், கழிப்பில் வந்து பச்சை ஆகும். கழிப்பில் வந்து பச்சை ஆகும். ஏதோ
இதுதான் நம்ம பிராண்ட். ஓகே நல்லா தெரியுது. இந்த ஃபாண்ட் கூட மாத்திர கிடையாது. கைஸ் வண்டி டெலிவரி எடுத்துட்டு ஒரு 50 கிலோமீட்டர் ஓட்டிட்டு வந்தோம் சார். பின்னாடி எப்படி இருந்துச்சு கம்ஃபர்ட்டு? நல்ல ஸ்பேஸ் ஜம்முன்னு இருந்துச்சு. பண்ணிட்டு வண்டியில் எப்பயுமே அக்சசரிஸ் எதுவுமே நம்ம போட மாட்டோம் எக்ஸ்ட்ராவா. சீட்டு கவர் கூட போட மாட்டேன், அப்படியே தான் ஓட்டுவேன். அன்பேசிவ்னு ஒரு ஸ்டிக்கர் மட்டும் நீங்கள் பார்த்துருப்பீங்க, வீடியோவில் பார்த்துருப்பீங்க. அன்பேசிவ்னு ஸ்டிக்கர் மட்டும் ஓட்டியாச்சு. அதுக்கு அடுத்து வந்து நம்மளுக்கு வந்து இது என்ன பண்ணணும் அப்படின்னா வண்டி டேங்க் ஃபில் பண்ணணும். ஸோ டேங்க் ஃபில் எப்பயுமே எங்கே போடுவோம் அப்படின்னா வந்து நம்ம கோயம்புத்தூரில் பார்த்தீங்கன்னா நம்ம சென்ட்ரல் பிரிசன் இருக்கு இல்லையா, அந்த பிரிசனில் வந்து உள்ள இன்மேட்ஸ் ஜெயிலில் இருப்பாங்கல்ல அவங்கெல்லாம் வந்து வேலை பார்க்குற ஒரு ஃபியூல் ஸ்டேஷன் இருக்குது. அதாவது போலீஸ் டிபார்ட்மெண்ட்டே நடத்துவாங்க இதை. அங்கே உள்ளே வந்து நன்னடத்தியாக இருக்கிறவங்களுக்கு வந்து அவங்க அந்த ஆவின் பார்லர் இருக்குது பாருங்கள், அதுவும் அவங்க தான் நடத்துவாங்க. ஸோ அந்த உள்ள இன்மேட்ஸ் இப்போ ஜெயிலில் இருக்கிற அவங்க வந்து ப்ரொடியூஸ் பண்ணுற ப்ராடக்ட்ஸை வெளியே செல் பண்ணுவாங்க, பேக்கரி ஐட்டம்ஸ் அதெல்லாம் செல் பண்ணுவாங்க. அண்டு வந்து இந்த ஃபியூல் ஸ்டேஷனை அவங்க தான் ரன் பண்ணுவாங்க. ஸோ குவாலிட்டியும் நல்லாயிருக்கும். எங்கன்னா காந்திபுரத்தில் நம்மளோட இந்த பஸ் ஸ்டாண்டுக்கு ஆப்போசிட்லேயே இருக்கும். ஓகே அதுதான் பஸ் ஸ்டாண்டு, அதுக்கு ஆப்போசிட்லேயே இருக்கும். கரெக்டாக அந்த ஜெயிலோட இது இருக்கும், அந்த ஜெயிலுக்கு பக்கத்துலேயே சென்ட்ரல் பிரிசன் கேம்பஸ் கோயம்புத்தூருக்கு பக்கத்துலேயே இருக்கிற இந்தியன் ஆயில் இது. ஸோ இதில் தான் போடுவோம். போட்டதுக்கப்புறம் வந்து ஒரு ஃபுல் ரிவ்யூ வந்து ஒரு 1000 கிலோமீட்டர் ஓட்டிட்டு வண்டியோட ஃபுல் ரிவ்யூ இன்னொரு வீடியோவில் பார்க்குறேன், போடுறேன், பார்க்கலாம். பை பாய்.